ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் டு அறிவும் நானும். இன்னைக்கு அறிவும் நானும்ல ரொம்பவே ஒரு சோகமான ஒரு வீடியோ தாங்க. நாங்கள் வந்து கனடா கிளம்பிட்டோம், நான் ரீச் ஆகிட்டேன், நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இது வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு. இவன் அதிரன் போட்டிருக்க அந்த கோட் வந்து என் ஹஸ்பண்ட் பாரதியார் வேஷம் போட்டு போட்டிருந்தப்ப, ஸ்கூலில் போட்டிருந்தப்ப எடுத்த கோட்டுன்னு அத்தை எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம். ஸோ அதை போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நைட்டு. ஸோ நைட் வந்து அத்தை வெண்ணெய் கேக் செய்வாங்கன்னு நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுக்கு கொடுத்துக்கிட்டதுக்காக அத்தை அதை செஞ்சாங்க. இது வந்து ப்ரௌனி, இது வந்து கிருத்திகா செஞ்சுருந்தா. என் ஹஸ்பண்ட் ப்ரௌனி கேட்டாருன்னு அதை செய்யணும் செய்யணும்ட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த அன்னைக்கு செஞ்சு கொடுத்த, அட்லீஸ்ட் நான் கொடுத்தாவது ஆகணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சுருந்தா. நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருந்தது, பார்க்கறக்கே எம்மையாக இருக்குல்ல. ஸோ நான் வந்து அப்போ சாப்பிடவே முடியல, எதுவுமே எனக்கு சாப்பிட முடியல. சரின்ட்டு அது பேக் பண்ணிக்கிட்டோம். இப்போல்லாம் ஃப்ளைட்ஸில் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால. அப்புறம் அத்தை செஞ்ச வெண்ணெய் கேக்கில் வந்து முந்திரி தான் எப்பவுமே போடுவாங்க, பட் அந்த அன்னைக்கு முந்திரி திராட்சை மறந்துட்டாங்க வாங்குறக்கன்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது அடுத்த நாள் காலையில். ஸோ நாங்கள் கிளம்புற அன்னைக்கு எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தேன் இது. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு புளி சாப்பாடு, அப்புறம் சப்பாத்தி, தக்காளி தொக்கு அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஹோட்டல் குவாரண்டைனில் தான் இருக்க போகிறோம், நாங்கள் போனதுமே கனடா போனதுமே. அதுக்காக வந்து ஃப்ளைட்ஸில் கூட ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, இன்கேஸ் ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு போனதையும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை ஹோட்டல் குவாரண்டைன்னா நாங்கள் அடுத்த நாளே ரீச் ஆகிட்டோம். அப்போ ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கப்ப நம்மளுக்கு அங்கே கொடுக்குற ஃபுட்டு செட் ஆகலை, சாப்பிட முடியல அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து ஹோட்டலில் ஃபுட்டு வந்து நம்ம வெளியிருந்து ஆர்டர் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான். ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே கிடையாது, நல்லா இல்லாமையும் போகலாம். அதனால் சரின்னு எதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம். நல்ல வேலை எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த ஃப்ளைட் ட்ராவலு, ஹோட்டல் குவாரண்டைன் பற்றியெல்லாம் நான் தெளிவாக போடுறேன். அது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கனடா வரப்போகிறவங்களுக்கு. இது வந்து புளி சாப்பாடு, இதெல்லாம் அத்தை செஞ்சிட்டாங்க. புளி சாப்பாடு, அப்புறம் சப்பாத்தி, தக்காளி தொக்கு அதெல்லாமே. இதுதான் அந்த கிரேவி, அந்த தக்காளி சாரி புளி புளியோதரை புளி சாப்பாட்டுக்கு அது. அதுக்கப்புறம் நான் எனக்கு பயங்கர அப்செட்டு, எனக்கு என்ன சொல்கிறது மூஞ்சியே இல்லை, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கு. இது வந்து எங்கள் அப்பா தான், நான் தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருந்தேன்னா அவங்க வந்து இது என்ன அப்படியே உட்காந்துருக்குற முதல்ல வா தலையை நல்லா காய வைக்கணும்னு ஒவ்வொரு முடியாக அந்த மைகோதி வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து காய வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு பகீர் ஃபீலு. ஸோ எல்லாமே ரெடி ஆகி எல்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சிட்டோம். அப்போ வந்து சரி ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்துக்கலாம், அதுலேயே ஏற்றி கொண்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது அம்மா வரப்ப நொங்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அம்மா, அக்கா, மாமா அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பின்னாடியே எங்கள் அப்பாவும் வந்துட்டாரு. அப்புறம் ஆட்டோவில் ஆட்டோவும் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சூட்கேஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, ட்ராலிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் அதிரன் அவனை வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அவங்க சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து ஷூ போட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் ஆட்டோவும் வந்துருச்சு. சரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சல, ஏன்னா நிறையா சூட்கேஸஸ் ட்ராலிஸ் வந்து எங்களுக்கு 6 இருந்தது, அது போக ஹேண்ட் லக்கேஜ். ஸோ நம்மளுக்கு பிரித்து பிரித்து எத்தனை காரில் வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெட்டர் நம்ம ஆட்டோவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா சூட்கேஸஸும் ஏற்றி ஃபஸ்ட் ஆட்டோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே நாங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டோம். இதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் சின்ன மாமியார், அப்புறம் அவங்க பொண்ணு, சின்ன மாமனார், என் குழந்தனார் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இனி அப்படியே கிளம்புறது தான். அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுருந்தோம். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது தாங்கவே முடியல, கண்ணு பொங்கி பொங்கி வந்துட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல சரி போய் ஒர்க்கு கம்மிட் ஆயாச்சு, அதை வந்து பாதியிலே அப்படியே நம்ம விட்டுட்டு வர முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரே காரணத்தினால தான் திரும்பி போக வேண்டியதாக போயிடுச்சு. பட் சீக்கிரம் நாங்கள் வந்து திரும்பி வந்துடுவோம். சாமி கும்பிட்டு அப்புறம் அத்தை வந்து திருநீரதெல்லாம் வச்சு விட்டாங்க.
அத்தையும் அவங்களுக்கும் தாங்கவே முடியல, கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருந்தது. சரி போற நேரத்துல அழுகவே கூடாதுன்னு அவங்களும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரதி அங்கே வந்து ஜூஸ் வேணும்ட்டா, ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே ஜூஸ், அந்த ஃப்ரூட்டி ஜூஸ் கொடுப்பாங்க அது வேணும்ட்டா. அப்புறம் அப்பா போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் என்ன, எனக்கு இது இப்போ பார்த்தாலுமே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ கிளம்பிட்டோம் எல்லாத்திட்டையும், அப்புறம் பேசிட்டு அங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடும், நம்ம இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறங்காட்டி செக்இன் கொஞ்சம் ஒரு 3 hours முன்னாடியே பண்ணாதான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அதுக்கு ஸ்நாக் அது இதுன்னு அங்கேயும் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து நான் அதிரன் நினச்சி தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏர்போர்ட்டில் இந்த கோயம்புத்தூரில் ஃப்ளைட் ஏறிட்டு எல்லாத்தையும் கேட்டு அழுதுகிட்டே இருந்தான்.
அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மல் ஆயிட்டான். கேட்டு நான் போகணும், எனக்கு டாட்டா சொல்றேன்னு சொன்னாங்க, காணும் அப்படி இப்படின்ட்டுலாம் அழுதுட்டு இருந்தா அப்பா ரூ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மல் ஆயிட்டான். இங்க டெல்லியில இருந்து டொரண்டோ ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டான். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் வேற ஆப்ஷன் இல்லை, சரி போயிட்டு கொஞ்சம் வருஷம் தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே சமாதானப்படுத்திட்டு கிளம்பிட்டோம். எனக்கு அந்த மாஸ்க்கும் போட்டு கண்ணு பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் ஃபைனலாக ஏர்போர்ட்குள்ளேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து ட்ராலியெல்லாம் வெயிட் போட்டும் பார்த்துக்கிட்டோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அத்தை கூட ரொம்ப க்ளோஸ்ன்னே வச்சுக்கலாம். யூஸ்வலாக பசங்க அவ்வளோ எமோஷன்ஸ் காட்ட மாட்டாங்க இல்லையா, பட் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றது ரொம்ப க்ளோஸ் அத்தை கூட. அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு, சின்ன மாமியார் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் எங்கள் ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க கனடாவில், ஹோட்டல் குவாரண்டைன், அப்புறம் வந்து வீட்டில் 14 days குவாரண்டைன், அப்புறம் டெஸ்ட்டு கிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ அதை பற்றி தெளிவாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி, எல்லாத்துக்கு முன்னாடி அழுதா எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்களேனும் நானும் கண்ட்ரோல் பண்ணேன், பட் ஸ்டில் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தானாக வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். ஏர்போர்ட்குள்ளே வந்ததுக்கப்புறமா டேக் ஆஃப் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து டவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் வீட்டில் பேசிகிட்டே தான் இருந்தோம். அப்போ வீடியோ கால் எல்லாமே பண்ணி பேசணும். அது வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருந்தோம் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக தான் வந்து எனக்கு மாடியில் நின்று டாட்டா காட்டுறேன்னு சொன்னாங்க, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.